சாப்பாடு என்றால் அது வீட்டில் மட்டுங்கிறது பழகி காணுங்க. இன்றைய வேகமான உலகில் வெளியில் சென்று எதிர்பார்க்கப்படும் கடைகளை சாப்பிடுவது மிகவும் சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. அதுவும் வீடுகளிலே பேக்கிங் செய்யப்பட்ட உணவுகளையும் ரெடிமேட் உணவுகளையும் சாப்பிடுவது சகஜமாயிருச்சுங்க. ஆனால் இந்த மாற்றத்துடன் விழிப்புணர்வும் இருக்கணுங்க. இந்த ரெடிமேட் உணவுகளை வாங்கும்போது நுகர்வோர்கள் யாரும் குருடர்கள் இல்லை. அந்த உணவில் உள்ள பொருட்கள் மற்றும் சத்துக்களை பற்றி விவரங்களை பற்றி விழிப்புணர்வு தகவல்களை கன்சியூமர் அனைவரும் கண்களும் தேடணும். இந்த விழிப்புணர்வின் ஒரு பகுதி தான் அஜினமோட்டோவின் நன்மை தீமை பற்றி தெரிந்துக்க வேண்டியது நுகர்வோளாகிய நம்முடைய கடமை. அஜினமோட்டோ அல்லது MSG என்று அழைக்கப்படும் 3 சோடியம் ப்ளூ டாமேட் நாம் சாப்பிடும் ரெடிமேட் உணவுகளில் எல்லாமே கலந்திருக்கிற முக்கியமான ஒரு கடமை. முன்னதாக இந்த அஜினமோட்டோவை சைனீஸ் உணவுகள் மட்டுமே கலக்கப்பட்டு வந்துச்சு. ஆனால் இன்றைய நாட்களில் அஜினமோட்டோ கலக்காத உணவுகளே இல்லை என்ற நிலை வந்துருச்சு. கடைகளில் விற்கப்படும் ரெடிமேட் உணவுகளை இனிமேல் கூர்ந்து கவனிங்க. தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் வரிசையில் அஜினமோட்டோ இருக்குதா இல்லைன்னு பாருங்க. நூடுல்ஸ்களை தவிர அனைத்து விதமான உணவுப் பொருட்களிலும் அஜினமோட்டோ கலந்திருக்கு. இதில் உள்ள கிழங்கு சிப்ஸும் கூட அடக்கம். இந்த அஜினமோட்டோ அல்லது MSGனா என்ன? அது நம்முடைய உடலின் ஆரோக்கியத்தை உழ வைக்கும் தன்மை கொண்டதா? 1909 ஜப்பானை சேர்ந்த இந்த அஜினமோட்டோ கார்பெண்டர் நிறுவனம் உருவாக்கியதா இந்த அஜினமோட்டோ? உணவனுடைய சுவையை கூட்டுவதற்காகவே இந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. மிகவும் குறைவான விலையில அற்புதமாக சுவையை கொடுத்த இந்த பாஸ்போர்ட் நிறுவனங்களுக்கு வர பிரசாதமாக இந்த அஜினமோட்டோ மாறி இருந்துச்சு. அனைத்து விதமான ரெடிமேட் உணவுகளிலும் பாஸ்போர்ட் உணவுகளிலும் நல்ல விளைவு அஜினமோட்டோ ஏற்பட்டு இருந்துச்சு. நாளடைவில் அந்த அஜினமோட்டோடைய தாக்கம் கடல்களையும் எல்லையையும் கடந்து சென்றுச்சு. இந்த அஜினமோட்டோனால் ஏற்படுத்தக்கூடிய சாதாரண பிரச்சனைகளில் தலைவலியும் உள்ளது. தீவிரமான தலைவலிக்கு காரணமாக இருக்கிற இந்த தலைவலிகளை அஜினமோட்டோ ஏற்படுத்தும். இது தலைவலியை உண்டாக்குவதோடு மட்டும் இல்லாமல் இந்த நிலையை அடிக்கடி அனுபவித்து செஞ்சிடும். திரும்ப திரும்ப அஜினமோட்டோ உணவில் சேர்த்துக் கொள்வதால் நரம்புகள் பாதிக்கப்படும். முகம் மற்றும் கழுத்து பகுதிகளை மறந்து போதல், கூச்சம் அல்லது எரிச்சல் போன்ற உணர்வுகளும் வருவதற்கு அஜினமோட்டோ தான் காரணமாக இருக்கு. சாப்பிடவங்களுக்கு அயற்சியும் சோர்வும் ஏற்படும். குர்கினஸ் நோய், அல்சமஸ் அண்டிஸ்டன் மற்றும் மல்டிபிள் ஸ்ட்ரோசிஸ் ஆகிய நியூரோ ஜெனட்டிவ் நோய்களுக்கு கூட இந்த அஜினமோட்டோ தொடர்பு உள்ளது. மேலும் இந்த அஜினமோட்டோ இதயத்தை மட்டும் வைக்கல, அஜினமோட்டோ சாப்பிடுவதன் மூலம் இதயத்தில் படபடப்பு ஏற்படவும் இதய பகுதியில் வலி ஏற்படவும் இதய அடைச்சிக்கு கூட கண்டிப்பாக இது செய்யுதுங்க. இந்த அஜினமோட்டோட தொடர்புள்ள பிரச்சனைகளில் ஒன்றான பெண்களின் மலட்டுத்தன்மையும் இருக்குது. அது கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டிய உணவுகளில் ஒன்றான அஜினமோட்டோ உள்ளது. மேலும் இந்த MSG கலந்துள்ள அனைத்து உணவுகளிலுமே அவை குழந்தைகளுக்கு ஏற்றதானவை அல்ல என்று போடப்பட்டிருக்கோம். இந்த எச்சரிக்கை வாசகத்தை எந்த காரணத்துக்காகவும் தள்ளி போடாமல் தவிர்க்கிறாங்க. மேலும் அஜினமோட்டோவினால உயர் இரத்த அழுத்தம், அடி வயிற்றில் பிரச்சனைகள், தைராய்டு செயல்பாட்டின் குறைபாடு, நீரிழிவு நோய், உடற்பருமன், ஆஸ்துமா, ஹார்மோன் சமையற்ற நிலை, மன இறுக்கம், சாப்பாடு அலர்ஜி ஆதல் மற்றும் கண்களின் விழித்திரை பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு சுவையை மட்டும் மனசில் வச்சுட்டு மிகவும் அதிக விலை கொடுத்து இந்த பிரச்சனையை விலைக்கு வாங்க வேண்டாங்க. முன்பே குறிப்பிடப்படி அஜினமோட்டோவின் விளைவுகளை பற்றி உலகெங்கிலும் பேசியிருக்காங்க. எனினும் இது குறித்து தெளிவான கருத்துக்கள் வெளிவிட மறுக்கிறாங்க. ஏன்னா அஜினமோட்டோ தொழில் மிகவும் மறந்து விழுந்திருக்கிறாங்க. இந்த விளைவுகள் உறுதியானவை என்று சொல்லப்பட்டால் எண்ணற்ற ரெஸ்டாரண்ட்களிலும் உலகங்களிலும் மூட வேண்டியதுன்னு சொல்றாங்க. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில பெரிய உணவு தயாரிப்பு நிறுவனங்களில் இந்த அஜினமோட்டோ தாராளமாக பயன்படுத்தி வராங்க. இந்த அஜினமோட்டோ பற்றிய கருத்துக்கள் இன்றளவிலும் தெளிவாக இல்லாவிட்டாலும் அவற்றை யாராலும் மறுக்க முடியாது. இந்த எண்ணங்கள் எல்லா கருத்துக்களும் அனைத்துமே ஆதாரமற்றன்னு சொல்லவும் முடியாதுங்க. இது சாப்பிட்ற நம்ம தான் ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க. சாதாரண கடைகளிலிருந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வரைக்கும் அவங்க ஒரு சுவை பொருள்களுடைய சுவை சாப்பிட்ற உணவுகளுடைய சுவையை அதிகரிக்கணும்ட்டு இந்த மாதிரியான அஜினமோட்டோ கலவையை பயன்படுத்துகிறாங்க. இது சுவையை தந்தது மட்டும் இல்லாமல் பின் விளைவுகளையும் ஏற்படுத்திருக்க இதை பயன்படுத்துகிற நம்ம தான் ரொம்ப விழிப்புடன் பயன்படுத்துகிறாங்க. உணவே மருந்து.